ஸ்ரீரங்கத்தில் பிள்ளை உறங்காவில்லி அப்படின்னு ஒரு அரசாங்கமே காப்பாளர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு ஏன் அந்த பேருனா, எப்பயுமே தூங்காமல் வில் பிடிச்சி காவல் காக்கக்கூடியவராம். அதனால தான் அவருக்கு உறங்காவில்லி அப்படின்னு ஒரு பேர். அவரோட மனைவி பொன்னாச்சியார். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. அவங்க மனைவி எங்கே போனாலும் இந்த உறங்காவில்லி வந்து அவளுக்கு கொடை பிடிச்சபடியே போவாராமா. இதை பார்த்த ஊர் ஜனங்க அவரை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுறாங்க. அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட சட்டை பண்ணலை. தொடர்ந்து அவர் செய்கிற வேலையை கொடை பிடிச்சிட்டு போகிறத கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாள் இந்த பார்த்த ராமானுஜர் உறங்காவல்லியை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிற, இப்படி மாதிரி கொடை பிடிச்சிட்டே போறியே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உறங்காவல்லி சொல்கிறாரு, என் மனைவியோட கண்கள் ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப அழகானது. அந்த கண்ணழகுக்கு நான் மயங்கிட்டேன். வெயில் பட்டு அவரோட உடம்பு கருத்துடுமோ அப்படிங்கிறதுக்காக கொடை பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு உறங்காவல்லி சொல்கிறார். அதுக்கு ராமானுஜர் அவனை சொல்கிறார், சரி இதை விட அழகான கண்ணில் காட்டினா நீ அதற்கு வந்து அடிமை செய்கிறியா, அகம்படி செய்கிறியா அப்படின்னு கேட்குறார் ராமானுஜர். இதை கேட்ட உடனே உறங்காவல்லி சட்டுன்னு ஒத்துக்கிறார், சரி நான் வந்து இதை விட அழகான கண் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு அகம்படி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். உடனே உறங்காவல்லியை என்ன பண்ணுறாரு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அரங்கனுடைய திருக்கண்களை காட்டுறாரு. இதுக்கு அழகாக சின்ன ரெண்டு வரிகளை சொல்லணும்னா, கரிய வாகி புடைப்படர்ந்து மில்லிருந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய அப்படிங்கிற மாதிரி அந்த கண்களை பார்த்த உறங்காவில்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். அந்த நிமிஷம் முதல் அரங்கனுக்கும் ராமானுஜருக்கும் அடிமையானார் உறங்காவில்லி. அவருக்கு பேர் எப்படி மாறுச்சுன்னா, பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றார். அவரோட மனைவி பேர் பொன்னாச்சியார் சொன்னேன் இல்லையா, அந்த பொன்னாச்சியார் வந்து அரங்கனுக்கும் அடிமையானாங்க, ராமானுஜருக்கும் அடிமையானாங்க. ராமானுஜரும் உறங்காவல்லியிடமும் அவங்களுடைய மனைவி பொன்னாச்சியரிடம் ரொம்ப அன்போடு இருந்தாராம். இதை பார்த்த மற்ற சீடர்களுக்கு, ஒரு ஆப்வியஸாக நிறைய சீடர்கள் சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துதான். இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒருவனுக்கு இந்த ராமானுஜர் இவ்வளோ முக்கியத்துவத்தை பார்த்துட்டு ரொம்ப பொறாம அவங்களுக்கு. அவர்களுடைய எண்ணத்தை ராமானுஜர் உணர்ந்துக்கிட்டார். அவர் ஒரு ஞானி இல்லையா, ஒரு செயிண்ட். அவர் வந்து இந்த மாதிரி தன்னோட சீடர்களுக்கு இந்த பொறாமை எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு சீடரை கூப்பிட்டு, நீ வந்து மற்ற சீடர்கள் காய போட்டிருக்காங்கல்ல அவங்களோட வேஷ்டிங்க, அதில் ஓரத்துலேருந்து எல்லாரோட வேஷ்டிலேருந்து கொஞ்சம் கீழ்ச்சிட்டு அதை கொண்டு வந்துரு அப்படின்னு ஆர்டர் போடுறார் அவரோட ஒன்றா ஒரு சீடருக்கு. அது மாதிரி அந்த சீடரும் எல்லா வேட்டியும் ஓரத்தில் கீழ்ச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா சீடர்களும் போய் பார்க்குறாங்க, என்னடா தங்களோட வேஷ்டி இந்த மாதிரி கிழிஞ்சிருக்குதே அப்படின்னு பார்த்து கத்தி கூச்சல் போடுறாங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகளால் திருடனையும் திட்டி தீக்குறாங்க. அன்றைக்கி நைட் என்ன பண்ணுறார் ராமானுஜர், அந்த பிள்ளை உறங்காவில்லி தாசரை ரொம்ப நேரம் நைட்டு அவர் கூடையே வச்சுருந்து எதை எதை பற்றியோ பேசிகிட்ருக்கார். சம்மந்தம் இல்லாமல் நிறைய ஏதோ பேசிகிட்ருக்கிறாரு. அந்த டைமில் ஒரு சீடரை கூப்பிட்டு உறங்காவல்லியோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவியோட நகையெல்லாம் திருடிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சீடர்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, உறங்காவல்லியோட மனைவி பொன்னாச்சியாரோட வீட்டு தூங்கிட்டு இருந்ததை பார்க்குறாங்க. அவரோட வீட்டில் ஒரு கழிச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரோட ஒரு பக்க காது மூக்கு இதெல்லாம் நகை போட்டிருக்காங்க இல்லையா, கம்மல் மூக்குத்தி மற்ற நகை இதெல்லாம் உருவுறாங்க. அப்போ பார்த்து பொன்னாச்சியார் வந்து முழிச்சிடுறாங்க. வந்திருப்பவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க வந்து வைணவர்களுக்குரிய அடையாளம் நாமும் தரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே, ஓகே இவங்க வைணவர்கள் போல் இருக்குது, பாவம் திருமாலோட அடியவர்கள் ரொம்ப சாப்பாட்டு கஷ்டம் போல் இருக்குது, இல்லாமல் காரணமாக திருடிட்டுருக்குறாங்க அப்படின்னு நினச்சி மறுபக்கம் நகையிலும் திருட்டு போட்டோம், அவங்களுக்கு கஷ்டம் தேடிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பக்கமும் ஒரு கழிச்சு படுக்கிறாங்க. அப்படி படுக்க முயலும் போது என்ன ஆகுது, இந்த சீடர்களுக்கு எங்கே பொன்னாச்சியார் வந்து கண் முழிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போய் வெளியே குதித்து ஓடி வந்துடுறாங்க. அவங்க வந்து சேர்ந்ததும் ராமானுஜர் உறங்காவல்லியே வீட்டுக்கு போக சொல்கிறாரு. அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் பொன்னாச்சியார் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போன உடனே எல்லா விஷயம் நடந்தது, இந்த மாதிரி திருடம் வந்தது, அவங்க வைணவர்களாக இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உறங்காவல்லி கிட்ட. அப்போ உறங்காவல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே கட்ட மாதிரி அசையாமல் படுத்திருந்தீங்கன்னா அவங்களே உன்னை புரட்டி போட்டு மறுபக்கம் உள்ள நகையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க.
நீ வந்து நீ இந்த மாதிரி புரண்டி படுத்துட்டு பெருமாளோட அடியவர்களுக்கு இன்னொரு பாதி நகையும் கிடைக்க முடியாதபடி செஞ்சிட்டியே அப்படின்னு ஒரே குறை சொல்கிறார் உறங்காவல்லி. மறுநாள் கோயிலுக்கு வந்து உறங்காவல்லி ராமானுஜர்கிட்ட நடந்ததை சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு வைணவர்கள் வந்து திருடினதையும் பொன்னாச்சியார் வந்து புரண்டு படுத்து பெருமாளுடைய அடியவர்களை பயமுறுத்திட்டா, அவளுக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும் கேட்டுக்கிறார். இதெல்லாம் பொறுமையாக கேட்ட ராமானுஜர் சீடர்களை கூப்பிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாராம். சொல்லிட்டு சொல்கிறார், இது நான் நடத்தின நாடகம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு, உங்கள் வேஷியோட ஒரு ஓரத்தை கிழிச்சதுக்கே இப்படி கத்தி கூச்சல் போட்டீங்க, அப்படியே ரொம்ப கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசுனீங்க, உறங்காவல்லி பொன்னாச்சியோரோட உயர்ந்த பண்பை பார்த்தீங்களா, இதை விட இதுக்கு மேலே உங்களுக்கு உறங்காவல்லியோட பெருமையை இதுக்கு மேலே என்ன சொல்லி தெரியணும், இனியாவது அதை பற்றி உணருங்க அப்படின்னு சிஷ்யர்கிட்ட சொல்கிறார். அப்போது ஒரு சீடர் கேள்வி கேட்குறாரு, ஒரு மெய்காப்பாளனாக இருந்தவர், ஒரு தாழ்ந்த குலத்தவர், மெய்காப்பாளனாக இருந்தவர் எப்படி இவ்வளோ பெரிய பக்தரானார் அப்படின்னு சீடர்கள் கேட்க அதுக்கு ராமானுஜர் விளக்கம் சொல்கிறார். ஆன்மீக ஆனந்தத்துக்கு சம் அப்படின்னு பேர். அந்த உண்மையான ஆனந்தத்தை தருபவரான அரங்கன் சம்பு அப்படின்னு அழைக்கப்படுறார். தன் அழகாலும் குணத்தாலும் அத்தகைய உயர்ந்த ஆனந்தத்தை அரங்கன் இவருக்கு தந்து விட்டமையால் தான் சின்ன சின்ன இன்பங்கள்னு சொல்வோம்ல, சிற்றின்பங்கள் ஆசையெல்லாம் விட்டுட்டு அந்த அரங்கனை கண்ட கண்களால் மற்றொன்றை காணாமல் அவனுக்கே தொண்டு செய்து வருகிறார் உறங்காவல்லி அப்படின்னு பதில் சொன்னார் ராமானுஜர். இவ்வாறு அதாவது தன்னுடைய அழகாலும் குணங்களாலும் அடியவர்களுக்கு ஆனந்தம் தரும் எம்பெருமான் சம்பு அப்படின்னு அழைக்கப்படுறார். இதுதான் விஷ்ணு சஹஸ்ர நாமத்தோடைய 38வது திருநாமம் சம்பவே நமக அப்படின்னு சொல்கிறோம். இதை தினமும் அதாவது சம்பவே நமக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தாலே நமக்கு ரொம்ப நீங்காத ஆனந்தம் வாழ்வில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.